எங்கள் பக்கத்தில் அம்மா கிளினிக்கு மினி கிளினிக்கில் வந்து நல்லா பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்திருக்கோம் பார்க்கலான்னு. நல்லா பார்க்குறாங்க, டேப்லெட்லாம் டாக்டர்ஸும் நல்லா நல்லா இதுவாக பேசுகிறாங்க, நல்லா நல்ல மாத்திரைலாம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஸ்டான்லியில் தான் பார்ப்போம், இது பக்கத்தில் இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எங்களுக்கு, அதனால தான் இங்கே வந்து பார்க்குறோம். அம்மா உணவகம் மாதிரி அம்மா மினி மருந்தகம் அப்படிங்கிறது வந்து அது வந்து எங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். டாக்டர்ஸ் வாங்குகிற ஃபீஸ்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு முறை போனாலும் 300 ரூபாய், அடுத்த முறையும் அதே பேஷண்ட் அதே கம்ப்ளைண்ட் போனாலும் ஜாஸ்தி இருக்கிறதுனால நாங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். முக்கால்வாசி இங்கே வடசென்னை பகுதியை சார்ந்தவர்கள், ராயபுரம், தண்டையார்பேட்டை, திருவற்றியூரில் ஸ்டான்லி தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். சின்ன ஸ்டான்லி, பெரிய ஸ்டான்லி எல்லாமே. இப்போ இதை மாதிரி அங்கங்கே மினி கிளினிக் வந்திருக்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு நிம்மதி, அதுக்கப்புறம் மகிழ்ச்சி. ஏழைப்பட்ட மக்கள், அதாவது பிரைவேட்டில் போய் பார்த்து காசு கொடுக்க முடியாமல் மாத்திரை வாங்க முடியாமல் நிறையா சார்ஜ் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்கிற காலத்தில் இன்றைக்கி தமிழக அரசு ஒரு அருமையான ஒரு திட்டத்தை வந்து இன்றைக்கி மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வடசென்னையை பொறுத்தவரையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து லேபர்ஸ் இதுவாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து மதியம் 12 மணி வரையிலும், மதியம் சாயங்காலம் 4 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரையிலும். ஸோ இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போலவே உங்களுக்கு வந்து செயல்படுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்களுக்கு எந்த நேரமும் குழந்தைக்கு ஏதோ அடிபட்டுச்சோ இல்லை எதிர்க்க ஸ்கூல் இருக்குது, ஹாஸ்டல்ஸ் இருக்குது, இந்த நிறைய பேர் இங்கே வந்து சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க இம்மிடியேட்டாக வந்து பார்த்துக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு வந்து இந்த மக்களுக்கு கிடச்சிருக்கு.